latest episodeகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கெல்லாம் கோபப்பட்ட அப்படி இதெல்லாம் ஒரு முயற்சி அவ்வளவுதானே. நம்ம வேணா இன்னொரு பிளான் பண்ணி அந்த காவியா வயித்துல இருக்கிற குழந்தைய போது நிறுத்துறியா? நீ அந்த காவியாக்கு எதிரா எந்த பிளான் போட்டாலும் அது வொர்க் அவுட் ஆகாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, இந்த வீட்ல இந்திரா இருக்கிற வரைக்கும் அந்த காவியாவை இல்ல அவன் நிழல கூட தொட முடியாது. என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, வேற வழி இல்ல. நேத்து வரைக்கும் இந்திரான்னு அவ பேரை கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த அக்கா இன்னைக்கு அந்த குழந்தை மேட்டர்ல அவ பண்ண அந்த வேலைக்காக அவ மேல சின்ன சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. அச்சுச்சு, உண்மையாவ சொல்றீங்க? ஆமாண்டி, அவன் நேத்து அந்த சாமியார் மேட்டர்ல எடுத்த ஆக்ஷன்ல வீட்டுல எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டா. இத நம்ம இப்படியே வளர விட்டோம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு மொத்தமா காலி. அப்போ இப்ப நம்ம என்ன பண்றது? வேற வழியே இல்லடி. நேத்து இந்திரா வாங்கின நல்ல பேரை ஏதாச்சும் பண்ணி திரும்ப கெடுக்கணும். இந்திரா மேல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் வெறுப்பு வரணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசி. என்ன சின்னதா இன்னைக்கு யார் கூடிய கெடுக்கலான்னு இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் என்னடி பயம் விட்டு போச்சா? அத நான் கேட்கணும் சின்னத்தை. நேத்து மட்டும் அந்த சாமியார் பணம் கொடுத்தது யாருன்னு சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் பாவப்பட்டு உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி விட்டுருக்கேன். நீயும் நான் அப்படியேதான் இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் நினைக்காதீங்க. என் அக்கா பக்கம் இனிமே தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படி ஏதாவது அவளை அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டீங்க அப்புறம் உங்க ரெண்டு பேரோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி இப்படியே வெளியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நேத்து என்னமோ மாமாவும் கூட இருந்ததுனால நீ இந்த ஜோசியக்கார மேட்டர்ல ஜெயிச்சுட்ட. ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டா இனியும் அப்படிதான் நடக்கும்னு தப்பு கணக்கெல்லாம் போடாத இந்திரா. சரி, என்னோட அடுத்த டார்கெட் உன்னை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியேத்துறது தாண்டி. உன்னை எப்படி வெளியே தரத்துறான்னு மட்டும் பாரு. இவ்வளவுதானா? நான் கூட நீங்க வேற ஏதோ பெருசா சொல்ல போறீங்களோ நினைச்சிட்டேன். வெளியே அனுப்புறது தானா? யார யார அனுப்புறான்னு பாக்கலாமா? பாக்கலாண்டி. புரிஞ்சாமா? ஓகே சார். காட் இட். ஓகே சார். எஸ். ஓகே. வா இந்திரா. என்னம்மா ஆர்டருக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் சார். எப்படிமா போயிட்டு இருக்கு? வேலை எல்லாம் செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நல்லா தான் போயிட்டு இருக்கு. குட். இத இப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்குமா. உனக்கு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. நீ இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறைய 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்கணும். salary increment எல்லாம் கண்டிப்பா வருமா? ஒரு ஆர்டருக்கு 10 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்குமா? ஓ thank you sir. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். குட். இப்படி தான் இருக்கணும். சார் ஆர்டர் வந்துச்சு சார். நான் பார்க்கறேன். ஓகேமா. யா கேரி ஆன். ஓஹோ, மேடம் நடு வீட்ல உட்கார்ந்துட்டு சத்தமா பேசி சாப்பிடுறதுக்கு காசு இங்க இருந்துதா வருதா? பாத்தீங்களா எவ்வளவு கமுக்கமா யாருக்கும் தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கானு. விடு, இந்த வேலையும் இல்லாம ஆக்கிரலாம். இனி எப்படி வீட்ல உட்கார்ந்துட்டு நாட்டாம பண்றான்னு நானும் பாக்குறேன். என்ன அவளை வேலையை விட்டு தூக்க போறமா? எப்படி மேனேஜர் சொன்னதை கேட்டல்ல, நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கா, அதை எப்படியாச்சும் இல்லாம பேட் ரிவ்யூ வாங்க வச்சுட்டா அப்புறம் இவ்வளவு ஆபீஸ் விட்டு துரத்தி அடிச்சிடலாம். ஓ, அப்போ வாங்குற கஸ்டமர் எல்லார்கிட்டயும் போய் இவளுக்கு பேட் ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்ல போறீங்களா? நம்ம ஏன் ஹேமா வாங்குற கஸ்டமர் கிட்ட சொல்லணும்? அந்த கஸ்டமரே நம்மளா இருந்தா? எனக்கு புரியலையே. உனக்கெல்லாம் புரியாது. நீ வா, நான் என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்றேன். கோயிலுக்கு நேரமாச்சுலக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா போயிடலாம் வா. இன்னும் கொஞ்சம் அர்ச்சனை பொருள்லாம் வாங்கணும்க்கா, போற வழியில பார்த்து வாங்கிக்கலாம். சரி வா போலாம். சுபா, காவியா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? இல்லத்த, நேத்து குழந்தைக்கு அப்படி ஆனதுல இருந்து கடைசி நேரத்துல தப்புனது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் கோயிலுக்கு போய் அம்மனை பார்த்து அங்க பிரதர்ஷனம் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் காவியா. அந்த கடவுளோட கருணையாலதான் குழந்தை தப்பிச்சுது. எனக்கும் இத நினைச்சு நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. நானும் கோயிலுக்கு போலான்னு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டீங்க, நானும் வரேன். போலாம் வாங்க. வா அக்கா, எங்க மூணு பேரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க? காவியா குழந்தைக்கு ஆபத்து வந்து கடைசி நேரத்துல அந்த கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சது இல்ல? ஆமாக்கா, அதுக்குதான் கோயிலுக்கு போய் நன்றி கடனா அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஓ, அதுக்குதான் போறீங்களா? ஆமா, அதுக்குதான் போறோம். நீங்களும் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, நீங்களும் வாங்கல, எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம். ஆமா ராகினி, நாங்க தான் போறோம்ல, நீங்க ரெண்டு பேரும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்க போலாம். இல்லக்கா, எனக்கு பேங்க்ல இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வர்க் இருக்கு, அத போய் நான் பார்க்கணும். ஓ சரி, அப்ப ஹேமா நீ வா. அத்தை, எனக்கும் அதே வேலை தான் அத்தை, நீங்க போயிட்டு வாங்க, நம்ம இன்னும் நாளைக்கு போவோமே. சரி, நாம போலாம் வாங்க. வா. வர வர அத்த போக்கே சரியில்லை, அவங்க முன்ன மாதிரியே இல்ல. போயும் போயும் இந்த சுபா காவிய கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விடுஹேமா, காவியா வயித்துல குழந்தை இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் அவளுக்கு இந்த வீட்டுல மவுஸ் ஏறிட்டே தான் போகும். அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? நான் இப்ப அப்படி சொன்னேன். குழந்தை இருக்கிற வரைக்கும் தானே அந்த பவுன்ஸ். அந்த குழந்தைய இல்லாம பண்ணிட்டா எங்க? அதுக்கு தானே இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம். அது இந்திரா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. காவியாவ காலி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அந்த இந்திராவை இல்லாம பண்ணணும். இன்னைக்கு நான் இந்திராவை அடிக்க போற அடியில அவ எந்திரிக்கவே கூடாது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஹலோ ஜிவி, நீ ஃப்ரீ தானே? எனக்கு ஒரு ஹெல்ப். இந்திரான்னு ஒருத்தி ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. அவளை இந்த வேலையே பண்ண விடாம பண்ணணும். நீ நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படியே அப்டேட் பண்ணு. பிரியாணி ஆர்டர் சூப்பர். மேடம், உங்க ஃபுட். என்னாச்சு மேடம்? ஆர்டர் கேன்சல். கேன்சலா? ஏன் மேடம், என்னாச்சு? நான் என்ன டைமுக்கு கேட்டா நீங்க என்ன டைமுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு, ஆர்டர் கேன்சல். மேடம் மேம் நல்லா பாருங்க மேம், நீங்க சொன்ன டைமை விட 10 minutes முன்னாடியே நான் வந்திருக்கேன் மேடம். என்னம்மா சொல்ல சொல்ல எதிர்த்து பேசுற? ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுவியா? உன் பிஹேவியரே சரியில்லையே. உன்னை பத்தி பேட் ரிவ்யூ போடுற இரு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். மேடம் ஹலோ ராகினி, நீ சொன்ன மாதிரியே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு 1 star ரேட்டிங் போட்டு விட்டேன். குட், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே, நல்ல பொழப்புடா நம்ம பொழப்பு. ஹேமா, இப்போ உன் டர்ன். சொன்னது புரிஞ்சதில்ல? பக்காவா. இப்போ பாருங்க, ஹலோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஆமா முடிச்சிடு. ஓகே ஹேமா. பிரியாணி ஆர்டர் அப்போ ஓகே, இதே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஓகே मैडम। फूड डेलीवरिया? आ, என்னது இது? என்னாச்சு மேடம்? என்ன பிரியாணி சூடாவே இல்ல? பழைய பிரியாணியை கொடுத்து கஸ்டமரை ஏமாத்த பாக்குறீங்களா? மேடம், இரு உங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அப்படியே எதுவும் பண்ணிராதீங்க. இது ஃப்ரெஷ்ஷா போட்டு எடுத்துட்டு வந்த பிரியாணி தான் மேடம். ப்ளீஸ். அட புடிமா. மேடம் மேடம் ஹலோ மேடம், சென்னை ஃபுட் சர்வீஸ். என்னங்க சார், இந்திரான்னு ஒரு பொண்ணு பழைய ஆறி போன பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நியாயமா? ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கு சார். நான் உங்க கம்பெனி மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். மேடம் அச்சோ மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நான் உடனடியாக வேற ஆள் அனுப்புறேன் மேடம். உங்க சிரமத்துக்கு ரொம்ப ரொம்ப சாரி மேடம். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். ஓகே சார், ஆனா இப்ப நடந்திருக்கே அதுக்கு என்ன சொல்றீங்க? மேடம் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். எங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க பண்ணி கொடுத்துறோம் மேடம். ஆ சரி சரி, இனி இந்த மாதிரி அரகுறை எல்லாம் டெலிவரிக்கு அனுப்பாதீங்க. ஓகே மேடம், சாரி மேடம். எடுத்துட்டு போமா. ஹலோ சார், நீ எங்க இருந்தாலும் சரி இன்னும் 10 minutes ல என்னைய வந்து மீட் பண்ணனும் சார். ஹலோ சே, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல. மாற்றி மாற்றி பிரச்சனையாகவே இருக்கு. இனி மேனேஜர் என்னென்னு பேச போகிறாரோ. ஆண்டவா, இதான் என்ன காப்பாற்றணும். வாமா மகாராணி, உள்ளவா. இல்லை சார், அது பேசாத, எதுவும் பேசாத. நீ இல்ல தெரியாம கேக்குறேன், நீங்களா எதுக்கு வேலைக்கு வரீங்க? ஒன்னும் தெரியாம பேக்கை தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஒரு வேலை என்ன என்ன ஏது கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியறது இல்ல, அப்படிதானே? பேசாத நீ. ஒரு கஸ்டமர் கேன்சல் பண்ண ஆர்டரை இன்னொரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பியா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் தெரிய வேணாம் சார். சேம் ரெஸ்டாரண்ட்ல சேம் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க சார். நான் ஹீட் ஆறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டேன் சார். இந்த கதையெல்லாம் விடாதமா. நீ கொண்டு போனதுக்கு அப்புறம் கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்கன்னா அது உன் பொறுப்பு தான். நீ தான் அவங்க கிட்ட சரியா பிஹேவ் பண்ணிருக்க மாட்டேன். இதுல இன்னொரு கஸ்டமருக்கு அதே ஃபுட்டா கொண்டு போய் கொடுப்பியா? எல்லாரையும் அவளை முட்டாள் நினைச்சியா? ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். போதுமா, இதுக்கு மேலே உன்னை நம்பி பொறுப்பு கொடுக்க நான் விரும்பல. நீ வேலை பார்த்த வரைக்கும் போதும், நீ முதல்ல கிளம்பு. ஐயோ சார் ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க சார். நான் இனிமே கரெக்டா இருப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார், வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார் ப்ளீஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கெஞ்சினா என்ன அர்த்தம்? சார் சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சத்தியமா எனக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது சார். Sir, please sir. இந்த வேலையை நம்பிதா சார் என் பொறுப்பு படிப்பு எல்லாமே இருக்கு சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கறேன் சார். ப்ளீஸ் சார். சார். ப்ளீஸ் சார். சரி சரி போ. இதையாவது டிலே பண்ணாம டைமுக்கு கொண்டு போய் கொடு. தேங்க்ஸ் சார். ஒரு செகண்ட் இந்திரா. ஏதோ படிப்பு கிரிப்புன்னு சொல்றனால தான் இந்த தடவை பாவம் பார்த்து விடுறேன். இதே மாதிரி அடுத்த முறை நடந்துச்சு இப்படிலாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆப்ல இருந்து ஒரு நம்பரை தூக்கிடுவேன். புரியுது சார். இனிமே இப்படி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். I'm very sorry சார். நீங்க போலாம்.